ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் செய்யுறது இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹண்ட்ரட் டேஸ் ஃப்ரீ கைட்ஸ் ப்ரோராமில் குரூப் ஃபோர் ஃபிலிம்ஸ்க்கான ஜென்ரல் தமிழ் டாப்பிக்கு டே நைனுக்கானது ஒன்பதாம் வகுப்பு இயல் அஞ்சில் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை இடைச்சொல் உரிச்சொல் இதை நம்ம பார்க்க போகிறோம் இதோட்டி இயல் அஞ்சு முடிஞ்சிடும் சமச்சீர் புக்கு ஓல்டு சமச்சீர் புக்கில் பார்த்தீங்கன்னா நூலகங்கிற லெசன் இருக்கும் ஏன்னா இந்த லெசனோடு தொடர்புடையது அதனால் அந்த அதுக்கான இன்ஃபர்மேஷனும் நம்ம சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோஸ்க்கு பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதுவும் இம்பார்ட்டோ அதை மட்டும் ஷார்ட்டாக கிரிஸ்பா நான் சொல்லிடுறேன் பேஜ் நம்பர் நாற்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு ஓகே வீட்டு கோர் புத்தகச்சாலை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு அண்ணா நினைவாக அவர் ஒரு ரூபம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது ஆண்டு கேட்பாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ரெண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து மற்றதெல்லாம் கதை தான் நீங்களே படிச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அந்த லெவல் இம்பார்ட்டன்ட் இல்லை இதில் ஏதாவது வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யாரோட பொன்மொழி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யாரோடது சொன்னாங்கன்னு கேட்கலாம் மாட்டான் தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டு கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டரை மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மையான இலக் தன்மான இலக இலக்கியங்கள் தேவை ஊட்டி மதிப்பு பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாற்றை தான் இளம் உள்ளத்திலேயே புதுமுறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் நீட்டி முனைகள் இதை வச்சும் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் கொஸ்டின் இளைஞர்களுக்கு என்ன ரெண்டு தேவைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ல வந்து வெவ்வேறு காம்பினேஷன்ல கொடுக்கலாம் பகுத்தறிவு சுயமரியாதை இளைஞர்களின் உரி உரிமை போர்ப்படையின் நீட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நூலகத்திற்கான இணையதளம் இதை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் ப்ராஜெக்ட் மதுரை தமிழகம் டாட் நெட் தமிழ் டாட் ஓஆர்ஜி ஸோ இதையும் பார்த்துக்கோங்க வீட்டிற்கோர் புத்தகசாலை என்னும் பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றது தமிழர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிற மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் எழுத்தாளரான அண்ணாவை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தென்னகத்து பெர்னாட்சா என அழைத்தனர் ஸோ தென்னகத்து பெர்னாட்சா என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம் பேரறிஞர் அண்ணாவை என்னென்னு அழைச்சாங்கன்னு கேட்கலாம் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி இதெல்லாம் இவரோட படைப்புகள் ஸோ இவரோட படைப்புகள் வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலையில் துணை ஆசிரியராகவும் இருந்தார் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க தென்னகத்து பெர்னாத் சா பற்றியும் கொஷின் கேட்குறக்கான வாய்ப்பு அதிகம் பத்திரிகை துறை இதை பற்றியும் கேட்கறக்கான சான்ஸ் ஜாஸ்தி முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இருமொழி சட்டத்தை உருவாக்கினா சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றி தமிழக வரலாற்றில் நீகா இடம் பிடித்தார் என்ன வருஷங்கிறத கீழே கமென்செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த நேம் சேஞ்ச் பண்ண வருஷம் புகழுக்குரிய நூலகங்கள் இதுவும் கொஷின் கேட்குறக்கான ஸ்கோப் அதிகம் இதுல இருந்து எத வேணா கேட்கலாம் ஏன்னா நூலகம்ங்கிறது சிலபஸில் டைரக்டா அந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா கொஷின் வரும் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என புகழ் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் உலகளவில் தமிழ் மொழிகள் அதிகமுள்ள நூலகம் வந்து கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் நடுவன் நடுவன் நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாக இருக்கிறது கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சிலை தர வேணும்னு அறிஞர் அண்ணா உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்கள்னு சொன்னது கதை யாரோட நினைவாக வந்துட்டு சாரி நினை யாரோட பிறந்த நாளாக வந்து தேசிய நூலக நாளாக அனுசரிக்கப்படுது அப்படின்னா சீர்காழி ரா அரங்கநாதன் அவர் அவங்களோட பிறந்த நாள் ஆகஸ்ட் ஒன்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ரிப்பீட்டடா வந்தது பார்த்துக்கோங்க அடுத்த பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருக்கிறத பார்க்கலாம் தொண்ணூற்றி நாலு பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலு ஓகே நூலகம் ஆரில்லா ஊருக்கு அழகு பால் இது பழமொழி இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பள்ளிக்கல்வித்துறை புத்தக பூங்கொத்து என்னும் வகுப்பறை நூலகத் திட்டத்தை தொடங்கியது இதை வச்சு கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம் பேபிலோனாவில் உள்ள நிப்பூர் என்ற ஊரில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய ரெண்டாயிரத்து ஐநூறு களிமண் பலகையில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு கண்டறியப்பட்டுள்ளது இந்திய நூலக தந்தையான அழைக்கப்படுகிறவர் சீர்காழி ரா அரங்கநாதன் ஏன்னா இவர் தான் வந்து நூலக பயன்பாட்டுக்கான விதியை வந்து உருவாக்கியிருப்பார் இதிலிருந்து கொஷின் கேட்கலாம் பொறுத்துக்களை கேட்கலாம் சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூரில் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அடுத்து கன்னிமாரா நூலகம் சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது சென்னை பல்கலைக்கழக நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது டாக்டர் வஉசி நூலகம் சாரி ஊவேசா நூலகம் சாரி மாற்றி சொல்லிட்டேன் டாக்டர் ஊவேசா நூலகம் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மறைமலை அடிகளார் நூலகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நூலகம் அறுபத்தாறு உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் எண்பத்தொன்று ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்னா சரஸ்வதி மகால் கன்னிமாரா ஊவேசா உலக தமிழ் ஆராய்ச்சி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இந்த ஒன் இந்த அஞ்சு வந்து ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க மற்றது கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக அதை பாருங்கள் அதிலேருந்து கொஷின் கேட்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இடைச்சொல் உரிச்சொல் நாற்பத்தி நாலு இடைச்சொல் உரிச்சொல் இதோ இடைச்சொல் என்ன வருன்னு பாருங்கள் இன்கு உடைய உம் ஐ விட ஆனால் தான் போல உடன் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைச்சொற்கள் வந்து பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையது தாமாக தனித்து இயங்கும் இயல்பு அற்றது அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைச்சொற்களோட வகைகள் இது பொறுத்துகளை கேட்கலாம் இல்லை இதை கொடுத்துட்டு இது என்ன வகை இடைச்சொல்னு கூட கேட்கலாம் ஐயாளுக்கும் இன்னது கண் வேற்றுமை உறுப்பு கல் அண்டு மார் இது ரெண்டும் வந்து பண்மை விகுதி திணைப்பால் விகுதிகள் பார்த்திங்கன்னா ஏன் ஓம் அந்த இது கிரு கின்றுங்கிற கால இடைநிலை பெயரச்ச வினையச்சம் வந்து ஆ ஆ உ மல் இதெல்லாம் எதிர்மறை இடைநிலை வந்துட்டு ஆ அல் இல் தொழிற்மறை விகுதிகள் பார்த்திங்கன்னா தல் அம் மை வியங்கோல் விகிதங்கள் இது கேட்கலாம் கா இய சாரியை பார்த்திங்கன்னா அத்து அற்று அம்மு ஓம உறுப்புனால் போல மாதிரி இணைப்பிடைச்சொல்கள்னால் ஆனால் அல்லது இல்லை என்றால் ஆயினும் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொல் பார்த்திங்கன்னா உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா இதை பற்றி இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லுறுப்புகள் பார்த்திங்கன்னா மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை வினா உறுப்பு வந்து ஆ ஓ தற்காலத்தில் அதிகமாக இருக்கிற வழக்கத்தில் இருக்கிறது உம் அப்படிங்கிற இடைச்சொல் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை இதில் வருது இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இது வந்து என்ன வகையில் வருது அப்படிங்கிற சப்கேட்டகரி கேட்கலாம் ஸோ அதனால் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட்டு இலக்கணப்பகுதி பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிளை வச்சு அதிகமான கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை இது உம்லே வந்துட்டு எதிர்மறை இதே உயர்வு சிறப்பில் வர்றது பார்த்திங்கன்னா பாடகர்களும் போற்றும் பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகார இடைச்சொல் பார்த்திங்கன்னா ஒளி இசை வினா சிறப்பு எதிர்மறை தெரி தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலைன்னு எட்டு பொருளில் வரும் அதுக்கு மூணுன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இன்றைக்கு மழை பெய்யுமா ஐயம் பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் இது அல்லதாவது வாளாவோ கண்ணனோ பேசாதீர்கள் இதுவும் இல்லை அதுவும் இல்லை ஏகார இடைச்சோல் வந்து மூ ஆறு வகையில் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசை நிறைனு தற்காலத்தில் ஏகாரம் வந்து தியேற்ற பொருளில் மட்டுமே வருகிறது அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் நடந்தே வந்தேன் தானுங்கிறது வந்து அழுத்த பொருளில் வரும் எதில் வருதோ அதை முதன்மைப்படுத்தும் ஸோ இதை வச்சு கொஷின் கேட்கலாம் எந்த சொல்லோடு வருகிறதோ அதனை முத முதன்மைப்படுத்துவது எதுன்னு கேட்கலாம் தானுங்கிறவங்க ஒரு முறை மட்டுமே வரும் நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் இங்கே நிர்மலாங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க நிர்மலா நேற்று தான் நேற்றுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க விழாவில் தான்னா விழாவில் மட்டும் அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க பாடினால் போது அந்த வினையை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க மட்டும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஆவதுன்னா பல பொருளில் வருது வரிசைப்படுத்துதல் இது அல்லது அது குறைந்த அளவு வர்றது இந்த மாதிரி இதில் வரும் என்னிடம் ஒரு காசு கூட இல்லை குறைந்தபட்சம் முற்றுப்பொருள் தெருவில் ஒருவர் கூட நான் நடமாடவில்லை அவனுக்கு வரையக்கூட தெரியும் எச்சம் தெழுகிய கூட்டாக இருக்குது வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஆ எந்த சொல்லோடு வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது ஆமங்கிறது வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய இதுல வரும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தி கூறுவதற்கும் பயன்படுது பறக்கும் தட்டு பறந்ததாம் இது வந்து வதந்தி இதுவும் பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளோடு பார்த்துக்கோங்க பிழை நீக்கி எழுதுல கேட்கலாம் இல்ல தவறான சொல்றதை தேர்ந்தெடுத்து கேட்கலாம் இது பழம் அன்று ஒருமைக்கு வரும் ஒருமைனா அன்று பண்மைனா அல்ல ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பிழை நீக்கி எழுதுகளில் இல்லை பிழையான சொற்றுறது கண்டுபிடிக்கல இது மாற்றி கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு சொல்லுவாங்க அளவு காலத்தை வந்து எத்துணைன்னு சொல்லுவாங்க எத்தனை பெரிய மரம் எத்தனை ஆண்டு எத்தனை நூல்கள் மேக்சிமம் எடுத்துக்காட்டு அதுலேருந்தே கேட்குறக்கு தான் சான்ஸ் ஆசி புதுசாக கொடுத்தா மேபி தப்பாக போயிருமோன்னு சொல்லிவிட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதனால் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முடிஞ்சால் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் இதை கம்பேர் பண்ணியாவது நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா கொஸ்டின்னாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும் பார்க்குற எல்லாமே ஆன்சர் மாதிரி தான் இருக்கும் இல்லை எல்லாமே தப்பு மாதிரி தான் தெரியும் ஸோ அதனால் ஒன்று நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் அதை வச்சு கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம் இல்லாட்டி அன்றுனா ஒருமை அல்லனா பன்மை இதையாவது மக்கடிச்சு வச்சுக்கோங்க உரிச்சொல் என்னென்ன பொருளில் வரும் இசை குறிப்பு பண்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உரிச்சொல் வந்து தனிப்பொருள் உடைய உடையவை ஆனாலும் தனித்து வழங்கப்படுவதில்லை உரிச்சொல் வந்து செயல் செயலுக்கே உரியன நன்னூலார் சொல்லியிருப்பாங்க ஒரு சொல் பல பொருள் இது ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க ஹைலி இம்பார்ட்டன்ட் கடிமலர்னால் மனம் மிக்க மலர் நகர்னா காவல் மிக்க நகர் கடி விடுதும்னா விரைவாக விடுவதும் கடி நுனின்னா கூர்மையான நுனி அடுத்து பழச்சொல் ஒரே பொருள் உரு தவ நனி இதெல்லாம் மிகுதிங்கிற பொருளில் வரும் உரு பசி தவ சிறிது நனி நின்று மழை அப்படிங்கிறதுல வந்து மழலை அப்படின்னும் குளங்கிறதுல குழந்தை போன்ற சொற்களும் உருவாயிருக்கும் சில பொ இதெல்லாம் வந்து மாறி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உரி சொற்கள் பெயரையும் இனையும் சார்ந்து அவற்றுக்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்துது ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியதாக வருவதும் பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாக வருவதும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இதுக்கான ஆன்சர் என்னன்னு சீவக சிந்தாமணி காப்பியம் திரு திருப்பஞ்ச மூலம் சாரி சிறு பஞ்சம் மூலம் இது வந்து எது எதுக்கு கீழே வரும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வருமா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எதை எதைச்சாந்து வரும் அறநூல்களில் வரும் குறுந்தொகை எது கீழே வரும் எட்டு தொகை பத்து பாட்டு கீழே அதனால் சங்க இலக்கியம் ஸோ அப்போ மூணு குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம் நாலு ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு தான் கரெக்டாக நினைக்கிறேன் ஓகே இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலாலா கரும்பலக யுத்தம் இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கலாம் கல்வியில் நாடகம் பிரளையன் முதல் ஆசிரியர் வந்து சிங்கிஸ் அத்மாத்தவ் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ